Bharathiraja, Balu Mahendra, Bala, Ameer, Kani, Sasik Kumar. In the Gurutwam irukala. Adula ungalude position enna? Ungalude uyarvugala, ungalude tunbangala, tuyarangaloda neenga vandu velila vandu oru vishayatha neenga illa na adayum naan appadi eduthukiradilla. Ayyo na romba kashtapattu neenga paadina ennude nergal alladhu 20 varadangalla ரொம்ப நாளைக்கு அப்ப வந்து ஒரு சினிமா சார்ந்த இன்டர்வியூன்றனால ரொம்ப ஆர்வமா வந்தேன். ஏன்னா அரசியலா பேசிட்டே இருக்கோம், பிரச்சனைகளா பேசிட்டு இருக்கோம். அது அதை விட சிக்கலா இருக்கு. நீ வந்து இது என்னன்னா எனக்கு எதையும் மறைச்சு பேச தெரியாது. திருப்பி திருப்பி ஆன்மீகம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்க தோழர். எனக்கு வந்து ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க நிக்கிறது ஆன்மீகத்திலேயே மதத்திலேயே? எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு தோழர். இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொன்னால் அது அவர் மட்டும்தான். அதுக்கு அவர் வந்து ஒரு இடத்துல நிற்பார். இப்போது அந்த விஷயத்த வந்து உடச்சி உள்ளே நுழைஞ்சது பாரதிராஜா. பாரதிராஜா அந்த திரைப்படத்தினுடைய போக்கை வந்து வித்தியாசமாக ஒரு புள்ளியில் மாற்றி அமைக்கிறார். பாரதிராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு உள்ளே நுழைகிறாரு மணிரத்னமுடைய விஷயங்கள்லேயே இருக்கும்பொழுது டக்குன்னு பாலாவனுடைய என்ட்ரி. இப்போ பாலாவுக்கு பிறகு அப்படிங்கிற பொழுது பல புள்ளிகள் தெரியுது. அப்படியே யாரும் ஒரு நிலையில் இப்போ பாரதிராஜா மாதிரி ஒரே ஒரு பொசிஷன் அப்படி இல்லை. பாலச்சந்தர் மாதிரி அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு குருத்துவம் வந்துக்கிட்டே இருக்குது. பாரதிராஜா, பாலு மகேந்திரா, பாலா, அமீர், கனி, சசிகுமார். இந்த குருத்துவம் இருக்குல்ல, அதில் உங்களுடைய பொசிஷன் என்னது? ரொம்ப சிக்கலான கேள்வியாக இருக்குது. பார்வையில் எல்லோருடைய பார்வையிலையும் வந்து இப்போ திரை சார்ந்த குருவாக எனக்கு இருக்கிறது பாலா. ஆனால் ஒரு குருவாக இருந்து என்னை வழி நடத்தினாரா அப்படின்னா கேள்வி தான். அதில் 1000 கேள்விகள் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி திரையரங்க குருவாக ஏற்றுக்கிட்டேன். நான் முதல்ல சொன்னது அதுதான். திரை தான் எனக்கு அதிகமான சினிமாவை கற்றுக் கொடுத்தது. மனிதர்கள் இல்லைன்னு நான் இந்த நேர்காணல் தொடக்கத்திலே சொன்னேன். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா நான் வேறு எதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இல்லை எனக்கு உங்களுடைய வெற்றிகளை நான் கொண்டாடுறேன். உங்களுடைய உயர்வுகளை, உங்களுடைய துன்பங்களை, துயரங்களோடு நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இல்லை நான் அதையும் நான் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேர்காணல் இந்த 20 வருடங்களில் ஐயோ நான் சினிமாவுக்கு வரும்போது நான் கஷ்டப்பட்டு அந்த மவுண்ட் ரோட்டில் அப்படியே நடந்து வந்து ஒரு வேளை சாப்பாடுலாம் இப்படிலாம் சொல்கிறதே நான் அவமானமாக நினப்பேன். நான் ஏன்னா நான் ஒன்றும் தேசத்துக்காக அந்த கஷ்டத்தைப்படலை. இந்த சமூகம் மேம்படணுன்றதுக்காக இந்த சிரமத்தை எல்லாம் நான் சுமக்கலை. நான் நல்லா இருக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய திரை சார்ந்த ஒரு பார்வை, நான் மேலே ஏறணும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் நான் எந்திரிச்சு நிற்கணும்னு எனக்கு நான் போட்டுக்கிட்ட பாதை தானே தவிர இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி போய் நான் வெளியே இதை கஷ்டம்னு சொல்கிறது. அப்போ உண்மையாக கஷ்டப்படுறவன் என்ன சொல்லுவான்? இதையெல்லாம் கஷ்டம்னு சொன்னால் உண்மையிலே அடுத்த வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவன்னா சமூகத்துக்காக போராட்டங்களை சந்தித்து சிறைக்கு போகிறானே அவனுடைய கஷ்டம் என்ன? எனக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். இன்னும் சினிமாவில் வேடிக்கையாக இருக்கும். சில மேடைகளில் இசை விழாக்களில் பார்க்கும்போது ஃபங்க்ஷன்னா அந்த ஹீரோவை பற்றி சொல்லுவாங்க. அவர் பாவங்க, அவர் அந்த 6 பேக் வைக்கிறதுக்காக சரியாக சாப்பிடக்கூட இல்லை, இளதலையெல்லாம் சாப்பிட்டாரு, அவர் நல்லா சாப்பிட மாட்டார், அவர் பட்டக்க அதெல்லாம் அப்படி பார்ப்பேன் நான். அவர் 6 பேக் வைக்கிறாரு, கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு. இதை எப்படி கஷ்டமாக பேசுவீங்க? சரி, அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இந்த படத்தை எடுக்கும்போது தயாரிப்பாளர் சொல்லுவார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா தெரியுமா? இதெல்லாம் எனக்கு நகைச்சுவை தான். நான் அவர்களை யாரையும் காயப்படுத்தணுன்றது நோக்கம் இல்லை, என்னுடைய பார்வையை சொல்கிறேன். நான் திரைப்பட வரலாற்றில் ஒவ்வொரு படமும் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது. அந்த மாதிரி பெஞ்ச்மார்க்காக சில படங்களில் வந்து பருத்திவீரன் மிக முக்கியமான படம். பல தடைகளை கடந்து, பல பிரச்சனைகளை கடந்து இந்த படம் எப்படி வந்தது, வரும்பொழுது இதனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? பருத்திவீரனுக்கு பிறகு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கேப்? அந்த மாதிரி ஒரு படத்துக்கு தமிழ் சினிமா அல்லது தமிழ் எங்களை போல ஆர்வலர்கள் அப்படியான இன்னொரு ஒரு படைப்பை அமீர்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். எப்போ வரும்? நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு சினிமா சார்ந்த இன்டர்வியூன்றனால ரொம்ப ஆர்வமாக வந்தேன். ஏன்னா அரசியலாக பேசிக்கிட்டே இருக்கோம், பிரச்சனைகளாக பேசிக்கிட்டு இருக்கோம், அது அதை விட சிக்கலாக இருக்கு. நீங்கள் இது என்னென்னா, எனக்கு எதையும் மறைச்சி பேச தெரியாது. அது நான் செஞ்ச தப்பாக இருந்தாலும், எதுக்கு நின்று செஞ்ச தப்பாக இருந்தாலும் தப்பு தப்பு தான், அவ்வளோதான். அது யார் செய்கிறான்றது முக்கியம் இல்லை. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. பருத்திவீரனுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வழி இருக்குது. இதே விகடன், உங்களுடைய விகடனில் தான் பருத்திவீரன் திரைக்கதை புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தில் ஒரு முன்னுரையாக என்னுடைய நிலைப்பாட்டை நான் எழுதியிருக்கேன். அதில் என்ன எழுதியிருக்கேன்னா, பருத்திவீரன் திரைப்படத்தை நான் எடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். காரணம், அந்த படம் தான் எனக்கான மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது, அங்கீகாரத்தை கொடுத்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு மனிதனாக எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது அந்த திரைப்படம். இந்த நிமிடம் வரைக்கும் பல வழிகளை தான் கொடுத்துருக்கு. அதனால் எனக்கு அது அப்போ அதை சொல்லும்போது வழிகளை கொடுத்தவங்கள சொல்லி ஆக வேண்டியது இருக்குது. அந்த வழிகளை கொடுத்தவங்க யார், அதற்கு பின்புலமாக இருந்தவங்க யார், அதை இன்னும் தூண்டுகோலாக்குனது யார் அப்படின்னு எல்லாரையும் சபைக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதாயிரும். இது அதனால் நேர்கொண்ட பார்வையில் சொல்கிறது மாதிரி நோ அப்படின்றது தான் சரியான ஆன்சராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். No is not a word, it's a sentence. ஆமாம், சென்டென்ஸ் அப்படின்னு அஜித் சார் சொல்கிற மாதிரி. அந்த படத்துக்கு பின்னாடியே எடுக்கலைன்னா, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எனக்குள்ளே நான் சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்தளவுக்கு மனிதர்களையும் நேசிக்கிறேன். நான் எல்லாவற்றையுமே நேசிக்கணும்னு விரும்புகிறேன். நான் மனிதர்களை நேசிக்கிறேன், விலங்குகளை நேசிக்கிறேன், இயற்கையை நேசிக்கிறேன், சமூகத்தை நேசிக்கிறேன், அரசியலை நேசிக்கிறேன், ஆன்மீகத்தை நேசிக்கிறேன், எல்லாத்தையுமே நேசிக்கிறேன். நான் முதல்ல நான் யாருன்னு என்னை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு பல காலம் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, ஆன்மீகத்தையும் சினிமாவையும் ஒரு ஊரில் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி ஆன்மீகம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க தோழர். எனக்கு ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் நிற்கிறது ஆன்மீகத்திலேயே மதத்திலையா? நான் ஆன்மீகத்தில் தான் நிற்கிறேன், இறை நம்பிக்கையில் தான் நிற்கிறேன், மதத்தில் இல்லை. அதுக்கு மற்றவங்க பேர் வச்சாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது, சரி, அதில் தான் நான் இந்த நிமிடம் வரைக்கும் உறுதியாக நிற்கிறேன். நான் சரி, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த பயணம், இந்த மனிதர்களில் நிறைய இந்த துறையில் இருக்கிறதுனால இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ தான். இந்த துறையை பொறுத்த மட்டும் உங்ககிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டாங்கன்னா எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருவோம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரின்னு வச்சுங்களேன். அப்புறம் பொதுவெளி தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த துறையில்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டாயம்? எல்லாரையும் நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும், எல்லாரையும் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க. சரி, எனக்கு ஒரு கோட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது, ஒன்றுமே செய்யாதவன் மிகச்சிறந்தவன், நல்லவனாக இருப்பான். நீங்கள் எதையாவது ஒன்று செய்ய போனீங்கன்னா நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாயிருங்க. எதையாவது ஒரு குறையை சுட்டி காட்டினீங்கன்னா நீங்கள் வேறையாக மாறிடுறீங்க. அதிலும் குறிப்பாக இன்னொன்று இந்த துறையில் இருக்கிறதுல மிக முக்கியமானது, இலக்கியத்திலையும் கவிதைகள், கட்டுரைகளில் அல்லது பொது சமூகத்தில் சுயமரியாதைன்ற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை சுயமரியாதை கொண்ட ஒரு ஹீரோ, ஒரு கதாபாத்திரம், சமூகத்தில் சுயமரியாதைன்னு. ஆனால் அதுக்கு திரைத்துறையில் வேறு பேர் இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இங்கே ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவனை திமிர் பிடிச்சவன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவோம். சுயமரியாதையோடு நீங்கள் வாழவே முடியாது, நீங்கள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். உங்களை நீங்களே சுயமரியாதையோடு வாழ நினச்சாலும் உங்களை அந்த அந்த கூட்டத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் சுயமரியாதையோடு வாழ நினைக்கிறேன், நான் ஒன்றை உருவாக்க நினைக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சா அப்போ அவனோட வேலை செய்ய முடியாதுப்பா, அவன் திமிர் பிடிச்சவன்ப்பா, அவன் ரொம்ப பேசுவான்ப்பா. அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பேசுவான். எம்ஜிஆர் பாட்டு பாடுவார், ஏன் என்ற கேள்வி பிறக்காமல் இங்கே வாழ்க்கை இல்லைன்னு. கேள்விகள் இருந்தால் ஞானமே பிறக்குதுன்றாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஏன் ஒரு கலக புத்தியோடையே இருக்கிறீங்க தோழர்? அது பிறப்பில் இருக்கிறதா இருக்கலாம், ஜீனில் உள்ள கோளாறாக இருக்கலாம். அது நானாக ஒன்றும் போய் தேடி போய் பள்ளிக்கூடத்தில் 6 மாத கோர்ஸாக படித்து வாங்கிட்டுலாம் வரல. இல்லை, எனக்கு ஒரு ஆசிரியராக நான் அவங்கள பார்க்கும் பொழுது என்ன இவ்வளோ துக்கத்தை சுமக்க வேண்டிய ஆளே இல்லையா, இவ்வளோ துக்கத்தை சுமக்கலை. இப்பவும் நான் சொல்கிறது பார்த்தீங்களா, நான் துக்கமும் துயரமும் அதெல்லாம் கிடையாது. என்னை விட பாசிட்டிவான ஜாலியான ஒரு ஆள் கிடையாது. சரி, இந்த சமூகம் எப்படி இருக்கு, நான் சார்ந்திருக்க துறை எப்படி இருக்கு, மனிதர்கள் எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்றோம். சரி, அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. பருத்திவீரன் மாதிரி இன்னொரு ஒரு ஆக்கம் எப்பொழுது தமிழுக்கு கொடுக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு கேப் எடுத்துக்கிறீங்க? இந்த கேள்வினா ஸ்ட்ரைட்டா நம்ம பதிலே போயிருக்கலாம். நீங்க அந்த படத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் கேட்டதுனாலதான் நான் அந்த பதிலுக்கு அதுதான் சொல்லல. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒன்னொன்னே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னாக்கோ எல்லோரை பற்றி நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகும். அது அவசியம் இல்லாமல் போயிடும். அவங்கக்கிட்ட வேற ஒரு வெர்ஷன் இருக்கலாம். அதனால் வந்து பருத்திவீரன் மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுக்காததற்கு காரணம் எனக்கு போர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா பருத்திவீரன் பருத்திவீரனை எடுக்கும் பொழுது என் மனசில் இருந்தது அந்த கிராமங்கள். அந்த கிராமம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. நான் ஆக்சுவலாக கிராமத்தில் பிறந்து வளரலை. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கிராமத்தில் இருந்தாங்க. என்னுடைய பொழுதுபோக்கு மற்ற விஷயங்களுக்காக கிராமங்களுக்கு போகும்போது அந்த வாழ்வியல் வந்து என்னை அப்படி ஈர்த்துருச்சு. சரி, அந்த கிராமத்துடைய வாழ்வியல் அப்போ அது எனக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தேன். நான் அந்த மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய அன்பு, அவர்கள் வெளிக்காட்டுற விதம், இதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுங்கும்போது தான் பருத்திவீரன் ஆகி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்போ பருத்திவீரனை எடுக்கும் பொழுதே அடுத்தடுத்து கிராமத்து கதைகளாக என்னுடைய உள்ளத்தில் நிறைய வச்சுருந்தேன். இந்த பருத்திவீரனுடைய வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெற்றி தொடர்ச்சியாக வெறும் கிராமத்து படங்களாக அதே மாதிரி ஒரு ஹீரோ, அதே மாதிரி ஒரு தாடி வச்சவன், அதே மாதிரி ஒரு அழுக்கு வேட்டி சட்டையை கையிலேயே கட்டினவன், மடித்து கட்டிட்டு பூரா பேர் இறங்கிட்டாங்க. ஒரு 10 வருஷமாக ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியை. படாத பாடுபடுத்திட்டாங்க மக்களை போட்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு தாவணி போட்டு அந்த பக்கம் ஒரு புள்ள, அந்த பக்கம் ஒருத்தன் கைலி கட்டின ஒரு ஹீரோ தாடியை வச்சுக்கிட்டு அதில் ரொம்ப டயர்டாயிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு என்ன நான் இது பண்ணிட்டு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இன்னமும் நான் பாதை தவறிட்டேன். என் மீது அன்பு கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள், அல்லது நான் வீழணும்னு நினைக்கிறவங்க கூட அவர் அவ்வளோதான் சரக்கு இல்லை முடிஞ்சிருச்சு, இது மாதிரி நிறைய எழுத்துக்கள் மூலமாக என் காது பட நான் கேட்குறத பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். நான் பருத்திவீரன் எடுத்தது எனக்காக, உங்களுக்காக இல்லை, விமர்சனம் பண்ணுவவர்களுக்காக இல்லை, என்னுடைய ரசிகர்களுக்காக நான் எடுத்தது. என்னுடைய ரசிகனோட நான் எப்பொழுதுமே தொடர்பில் இருக்கேன். என்னுடைய ரசிகன்னு சொல்கிறத விட தமிழ் ரசிகர்களோட தொடர்புலேயே இருக்கேன் நான். அப்போ தான் நான் வேறு வழி இல்லாமல் நான் ஆதிபகவன்ற திரைப்படத்துக்கு போனேன். இந்த கலரை சேஞ்ச் பண்ணுவோம், முதல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலருக்கு போகும்னு சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஆக்ஷன் மூவி, கலர்ஃபுல் மூவி, எம்ஜிஆர் டூயல் ரோலு, ரஜினிகாந்த் டூயல் ரோலு, தர்மேந்திரா டூயல் ரோலு, அமிதாப் பச்சன், இது மாதிரி ஒரு படத்தை எடுத்தேன். அதுக்கு பின்னாடி நிறைய பொது வேலைகளில் தான் தெரியுமே உங்களுக்கு. நான் இல்லாத இடமே இல்லைன்ற மாதிரி என்னுடைய சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி, அது இதுன்னு அப்படியே போயிடுச்சு. அந்த பெப்சிக்குள்ளே நீங்கள் போனதுனால உங்களுடைய படைப்பாற்றற்கான அந்த இடம், அந்த நேரம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. நேரம் போயிடுச்சுன்னு சொல்லலாம், அறிவு மங்கிருச்சுன்னு சொல்ல முடியாது. நேரம் அதை என்னை இழுத்துருச்சு, சக் பண்ணிருச்சு. அப்புறம் நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன்னா அந்த வேலையை சரியாக செய்யணும்னு நினைப்பேன். என்னால் மேம்போக்காக ஒரு இயக்குனர் சங்கத்தில் வந்து நானும் அந்த சங்கம். உங்களுடைய பிறப்பு வந்து ஒரு படைப்பாளர். நீங்கள் பொறுப்பில், அதிகாரத்தில், நிர்வாகத்துக்குள்ளே போகும்பொழுது இந்த படைப்பு ஆற்றல், அதற்கான நேரம், அதற்கான நேரத்தை முழுங்கிருச்சு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எதிர்கொள்கிறீங்க, எதுபடி எதிர்கொள்ள போகிறீங்க? முடிஞ்சிருச்சு, அது கடந்துருச்சு, அது முடிஞ்சு போச்சு. ஒரு 7 வருஷம் காலத்தை என்ன பண்ண போறீங்க? முடிஞ்ச காலத்தை என்ன பண்ண? எதுவுமே நடந்ததை ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ இருந்து எடுத்துருவீங்களா? அப்படிலாம் எதுக்கு எடுக்கணும்? அப்படிலாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. இப்போ என்ன அந்த படம், இப்போ நான் இந்த சங்கங்களுக்கு போகாம பருத்திவீரனுக்கு அப்புறமா இன்னொரு 3 படம் பண்ணியிருந்திருப்பேன். அவங்க கணக்குப்படி பார்த்தா இன்னொரு 3, அதிகபட்சமாக 3 என்னுடைய இயக்கத்தில் ஒரு 3 படம் வந்திருக்கும். அது கிராமமோ நகரமோ ஏதோ ஒன்று வந்திருக்கும். அமீருக்கு ஒரு அங்கீகாரம் இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் கூடுதலாக கிடச்சிருக்கும். பட் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்திருப்பேனான்றது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த இடம் இருக்குல்ல, இப்போ நான் செஞ்சுட்டு வந்த பணிகள் எல்லாம் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கு இல்லையா? சரி, அது எனக்கு வந்து பொருளாதாரமாக என்ன கொடுத்துச்சு அல்லது சமூகத்தில் என்ன அடையாளம் கொடுத்தது, அதை விட பெருசாக இதில் கிடச்சிருக்கு. நான் திருப்தியாக இருக்கேன். பெருசாக கிடச்சிருக்குன்னு கூட நான் சொல்லலை, அதுக்கும் இல்லை, அந்த திருப்தி, நான் திருப்தியாக இருக்கேன். ஸோ அப்போ அடுத்து இப்போது அதை தாண்டி ஒன்று பண்ணணுங்கும்போது தான் சரின்னு சந்தனத்தேவன்ற திரைப்படத்தை தொடங்கணும். அது ஒருவேளை சரியான நேரத்துக்கு வெளிவந்திருந்தால் இந்த கேள்விகளுக்கான இடம் இல்லாமல் இருந்திருக்கும். 2017 ஆரம்பித்தேன், 2018 ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. நிச்சயமாக, ஏன்னா இன்னொரு கிராமத்து படம் எடுக்கிறேன், அப்போ பருத்திவீரனோட ஒப்பீடு இருக்கும், ஒப்பீடு இல்லாமல் இருக்காது. அப்புறம் அமீர் வேறு ரொம்ப காலமாக படம் வேறு பண்ணலை. இந்த ஆற்றல் குறைஞ்சிருச்சா, அறிவு குறைஞ்சிருச்சான்றதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம அந்த படம் பதில் சொல்லணும். அப்போ அதை விட மேலே எடுக்கணுங்கும்போது அதற்கான ஒரு கதைக்களத்தை உருவாக்குறோம். இப்போ அதுக்கான ஒரு கதைக்களத்தையும் உருவாக்கும் பொழுது மெனக்கடல் இன்னும் அதிகமாகுது, பொருளாதாரம் அதிகம் தேவைப்படுது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பீரியட் ஃபிலிமாக தான் அது சந்தனா தேவனை ஆரம்பித்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸுக்கான ஃபுட்டேஜ் ரெடியாக இருக்குது, முடிஞ்சிச்சு. 40% ஷூட்டிங் ஓவர். அப்புறம் பொருளாதாரம் அது அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் கூட முந்தைய படம் வெற்றி பெறாத காரணம் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே இருக்குது. சினிமா வியாபாரத்தில் சிக்கிடுதுல, அதனால் அதில் ஒரு தேக்க நிலை வந்துருச்சு. அதான் நான் திரும்பி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது, அந்த காலத்தை எப்படி நீங்கள் கையகப்படுத்த போறீங்க, காலத்தை எப்படி மீட்டெடுக்க போறீங்க, அல்லது எனக்கு காலத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தை அடுத்தடுத்து திரைத்துறையில் தொடர்ந்து பயணிக்கிறதுன்னு இருக்கனே தவிர இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்கு இதுனா சீட்டு விளையாட்டா, விட்டதை விட்ட இடத்துல பிடிக்கிறது அது ஒரு நோய். அது சரி, சீட்டு விளையாடுறவனுக்கு தான் அந்த நோய் இருக்கும். அதனால தான் பொண்டாட்டி தாலியை வச்சு கூட விட்டதை விட்ட இடத்துல பிடிப்பேன். அது போயிடுச்சு, அதனால காலம் போயிடுச்சு. வேற ஒன்றை கற்றுக் கொடுத்துருக்கு, வேற ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு, சமூகம் பற்றிய பார்வை. உங்களை குருமார்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அதை பற்றிய ஒரு வலியும், அதை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பும், அதை பற்றிய ஒரு தத்துவமும் ஞானமும் அல்ல அறிவு தெளிவோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் சீடர்களை ஹேண்டில் பண்ணுறீங்க? ரொம்ப கடுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவேன் நான் அவர்களை. அவர்களும் இந்த மாதிரி ஒரு பேட்டியில் உங்களை பற்றி இந்த மாதிரி விமர்சனம் சொல்லுவாங்களா இல்லை வேற மாதிரி சொல்லுவாங்களா தெரியல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் ரொம்ப கடுமையாக தான் என்னுடைய உதவியாளர்களை நான் வச்சுருப்பேன் எப்பொழுதுமே. என்ன காரணம் அது? அப்போ தான் அவன் அந்த அந்த ஹீட்டை உணர்ந்து வெளியே வருவான் அப்படின்னு. உங்களை மாதிரி என்ன மாதிரி வரணுன்றது என்னுடைய ஆசை. ஒரு கண்டிப்பான வாத்தியாராக தான் இருக்கேன் நான். அதை சசிகுமார் கூட ஒரு இடத்துல ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பார் அண்ணன் என்னையம்மா திட்டிக்கிட்டே இருப்பார். எனக்கு புரியாது ஏன் திட்டாருன்னு, அது திட்டல் கிடையாது, திட்டல்ன்றது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா. அப்போ நான் வந்து என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரை கூப்பிட்றேன்றது ரொம்ப முக்கியம். ஒரு இயக்குனர் யாரை கூப்பிட்றாருன்றது முக்கியம். பாலா எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமீர்ன்ற எங்காவேன், அமீர்ன்ற பேரை விட எங்காவேன், எங்காவேன்னா நான் தான் அது. 1000 பேர் இருந்தாலும் சுற்றி 5 உதவி இயக்குனர் இருந்தாலும் அத்தனை பேர் இருந்தாலும் எங்காவேன். ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது எங்காவேன் அப்படின்னா எங்காவேன்னா நான் தான் வரணும். ஓகே அப்படின்னா இது யாருக்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த நம்பிக்கை என் மேலே இருக்குது கண்டிப்பாக. அப்போ நான் அதுபோல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெய்னி யார் பேரை கூப்பிட்றேன்றது இருக்குது. நான் அதிகம் உச்சரித்த பேர் சசியாக இருக்கும். அப்போ இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அந்த மாதிரி கூப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் வாங்காமே. அடடா கரெக்ட், நான் கூப்பிட்ற இடத்துக்கு வாங்கடா நீங்கள் அப்படிமே. ரெண்டாவது ஒன்று இவரெல்லாம் இப்படி இருக்காரு, கோச்சிக்கிறாரு, நம்மளாம் கோய்யக்கூடாது, இவர் அவங்க சீனியர்கிட்ட கோச்சிக்கிட்டார், இவர் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் கோச்சிக்குங்க, அது உங்களுடைய உரிமை. சரி, ஆனால் கோச்சிக்கிட்டு என்கிட்டருந்து வெளியில் போங்க. என்கிட்ட நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. திருப்பி நான் உங்களை பார்க்கும்போது எங்கடாப்பா அப்படின்னு நான் விசாரிக்கும் பொழுது, சார் நான் இப்போ யார்கிட்ட இருக்கேன்னு தெரியுமா, மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை படம் டயட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லணும். இது ரெண்டும் இல்லாமல் எங்கடா இருக்கீங்கன்னா, இல்லை சார் ஒரு புது படம் டிஸ்கஷனில் இருக்கேன், ஒரு புது டைரக்டரு, அது செய்யக்கூடாது. அதுக்கு நீ கோச்சிட்டு போகாமலே இருக்கணும். என்கிட்ட கோவிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் ஜெயிச்சிரு. ஏன்னா ஓ வாழ்க்கை. இன்றைக்கும் என்னுடைய உதவியாளர்களை சொல்கிறது, நீங்கள் வெறும் உதவியாளர்கள் கிடையாது, நீங்கள் நம்பிக்கையை சுமந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஏன்னா இப்போ என்னோட பயணித்த நான் பயணிக்கும் பொழுது, நான் உதவி இயக்குனராக முதல் படம் பயணித்தேன் பாருங்கள். அப்போ எனக்கு சீனியராக இருந்தாங்கல்ல, அவங்க இன்னும் அசோசியேட் டைரக்டராகவே இருக்காங்க. நான் அந்த பார்வை பார்ப்பேன். இது மற்றவங்க இது பார்க்கணுமா பார்க்க வேணாமான்றதெல்லாம் இல்லை. நான் யார்கிட்ட உதவியாளராக இருந்தனோ, லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தனோ, அப்போ எனக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னும் அசோசியேட்டாகவே இருக்காங்க, டைரக்டர் இடத்துக்கே வரல. அப்போ அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவர்களுக்கு மனைவி குழந்தைகள் இருக்கும். என்னை போல தான் எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் இருக்கும். நம்ம அப்பா கூட வேலை பார்த்தவர் இங்கே போயிருக்காரு, இவங்க இன்னும் போகலையே. கண்டிப்பாக அப்போ நீங்கள் அதை எப்போ ஃபில் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். எல்லாரும் ஒன்றா தானே போனீங்க, நீ மட்டும் ஏன் இங்கேயே இருக்க, அவன் போய்கிட்டே இருக்கானேன்றது இருக்கும். அப்போது பல எதிர்பார்ப்பு இருக்குடா. சமூகத்துக்கு உங்கள் மேலே எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்களுடைய குடும்பத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. தோத்துறாதீங்க. தோத்துட்டிங்கன்னா திரும்ப சினிமாவில் தோத்துட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய இளமையை பூரா தொலைச்சிருக்கிற இடம் இது, மற்ற துறை மாதிரி கிடையாது. அப்புறம் சினிமாவில் இருந்துட்டு நீங்கள் வெளியே எங்கேயுமே போய் வேலையே செய்ய முடியாது. உங்களுடைய கற்பனை திறனும் உங்களுடைய அந்த இதுவும் உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துக்கு தள்ளும். அப்புறம் ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய லக்ஸரி இருக்கு இல்லையா, இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கணும், இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னு வச்சுங்களேன், பொட்டு ஒரு ஸ்டிக்கர் பொட்டு வாங்கணும்னு வச்சுங்களேன், shooting spot இருக்கிற பிரச்சனை இது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ஒரு ஸ்டிக்கர் போட்டு வேணும். எங்கடா ஸ்டிக்கர் போட்டு இல்லைன்னொன்னே படகு வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாங்கினோன்னு ஒரு கார் ஸ்டிக்கர் போட்டு 50 காசாக இருக்கலாம், ₹1 இருக்கலாம். ஆனால் அந்த காரு அந்த ஒன்றுக்கு ஆனால் காரில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு செட்டப் இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு என்னென்னா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வகையான உணவு இருக்கும், மத்தியானம் ஒரு 4 வகையான உணவு இருக்கும், எல்லாமே லக்ஸரியாகவே இருக்கும். போய் தங்குற இடம் இப்போ ஒரு சாதாரண சின்ன உதவியாளராக இருப்பார். அவர் வந்து இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ நான் இப்போ பேங்காக் போய் ஷூட் பண்ணேன் ஆதிபவன். அப்போ அவருக்கு பாஸ்போர்ட்டே கூட இல்லை. பாஸ்போர்ட் எடுத்து இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன், ஒரு விமான பயணத்தில் கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் ஒரு நல்ல ஹோட்டலில் தங்குறாங்க. இது நார்மலாக நீங்கள் பார்க்குற வேலையிலேருந்து இந்த இடத்துக்கு வரவே முடியாது. அப்போ இந்த துறையில் இது போன்ற ஒரு 10 வருஷத்தை நீங்கள் கடத்திட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழவே முடியாது. பழகிடும் சினிமாவில். அப்புறம் லட்சம் கோடின்றது எல்லாமே சர்வசாதாரணமாக பேசக்கூடிய விஷயம். அது ஒரு 5 ரூபா அப்படிம்பாங்க, 5 ரூபான்னா 5 கோடி. இதை நீங்கள் எந்த தொழிலில் உட்காந்து 5 கோடி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் சொல்லுவேன், இதை வந்துட்டீங்க, இது வேணும்னு வந்துட்டீங்க. இங்கே எல்லாருக்குமே என்ன தெரியுதுன்னா, சினிமாவில் கடலில் குதிச்சு முத்தெடுத்தவனை தான் அடையாளம் தெரியுது. ஆகா பிரமாதமாக முத்தெடுத்துட்டான், இவன் எப்படி முத்தெடுத்தான் தெரியுமா அப்படின்னு. அதுவும் முன்னாவது பரவாயில்ல, ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க அதை போட்டோ பிடிச்சி காட்டுறதுக்கு. இப்போ 4000 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தன் வந்தான்னா அவனை தூக்கி மேலே காட்டுறதுக்கு ஊடகங்கள் பெருகிருச்சு. அப்போ இவர் முத்தெடுத்துட்டார், இவர் முத்தெடுத்துட்டார், முத்தெடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனோட சேர்ந்து ஒரு 999 பேர் உள்ளே கூச்சவே உள்ளுக்குள்ளே கிடக்கான். அவனை காட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ வெளியே வந்தவனை தான் தெரியுது உங்களுக்கு. அதனால நீங்கள் தோத்துறாதீங்க. அதனால நான் கண்டிப்பாக இருப்பேன் உங்கள்கிட்டயே. நான் வந்து அன்பாக நடந்துக்கணும். நான் அன்பாக நடந்துக்கிட்டால் நீ சுகமாயிருவேன். அதனால் நான் உங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டேன், நான் திட்டுவேன். அதுலேருந்து நான் நீ தப்பாக திட்டுறேன்னு ஒருத்தன் என்கிட்ட சொல்லுன்றேன். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். சொல்லவே முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு நிமிஷம் இருங்க, அது எனக்கான பழக்கம். என்னை திட்டும்போதும் சரி ஒரு நிமிஷம் இருங்க வாங்கிட்டு சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது திட்டுவதற்கு, அடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. தர்க்க ரீதியாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்கிறீங்க. நான் இப்போ இந்த பேட்டியில் உங்களை புரிஞ்சுக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் தர்க்க ரீதியாக வந்து உள்வாங்கும் பொழுது முன்னாடி உங்களுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்க மாட்டாங்க தான். அதனால் என்ன இருக்குது, லைஃப் ஒரு தடவை தானே. இப்போ என்ன அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து நான் வந்து படர்ந்து ஒன்றை பற்றி படர்ந்து வளர்கிற செடி கிடையாதுன்னு வளரணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. அப்படி உங்ககிட்ட இருந்து உங்களை ப்ரைஸ் பண்ணி பெறுவதற்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு நான் நம்புகிறேன். வெரி குட். நான் ஒன்றா தான். அப்போ அதனால் அது இந்த முறை நான் விட்டுட்டேன்னா எப்போ சொல்லுவேன் உங்களுக்கு? அப்புறம் நான் என்ன வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு என் பொண்டாட்டிகிட்ட மட்டும் சுயமரியாதையை பேசிக்கிட்டு என் பிள்ளைகள்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு வெளியில் போய் கூணி குறுகி நின்னேன்னா நான் என்ன ஆம்பளை? நான் சொல்கிறேன் ஆம்பளைன்றது அந்த இதில் நல்ல வேலை. நான் கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் வேறு, நீங்கள் அந்த எனக்கு தெரியும். அதனால தானே. அப்போது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 2 உதாரணத்தை உங்களுக்கு நான் இல்லை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சேது நந்தா முடிஞ்சு அந்த லாஸ்ட்டு பீரியடில் நான் வெளியில் வந்துட்டேன் இல்லையா, அப்போ என்னை திரும்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் என்கிட்ட வந்து பேசினார். இந்த பாண்டிபஜார் ரோட்டில் தான் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா காசு கிடையாது, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருக்குது. அந்த இடத்துல நின்று என்னை வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. நீ வா, உள்ளே வா, இல்லைன்னா கோச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறேன், நீ வான்றாரு. அப்போ ஒன்று சொன்னேன், நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தான் ரோல் மாடல், அவங்களுக்கு நான் தான் வழிகாட்டணும். இனிமேல் வழிகாட்டுற நானே வந்து ஒரு இடத்துல அடிமை போல் வாழ்ந்து உண்மையை மறைச்சி பொய்யாக வாழ்ந்தேன்னு சொன்னால் நான் எப்படி என்னோடய குடும்பத்தை லீட் பண்ண முடியும்? இந்த கேள்வி எனக்கு இடிக்குது. நான் இது என்னுடைய தொழிலையும் இதை பிரித்து பார்க்க விரும்பலை. நான் எல்லா இடத்துலையும் என்னை ஒரே ஆளாக வச்சுக்கணும்னு விரும்புகிறேன். அதனால் சொல்கிறேன், நான் திருப்பி இங்கே வந்தேன்னா ஒரு அடிமை போல் தான் இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தவறுகளை மறைச்சிட்டு பொய்யாக வாழ்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் அப்படி இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபேமிலியை லீட் பண்ணுறதுக்கு நான் அன்ஃபிட்டு. அதனால் எனக்கு அது ரொம்ப முக்கியம். சினிமாவுக்கு ஆசைப்பட்டு தான் வந்தேன், ஆனால் சினிமா டைரக்டராகி தான் சாவேன்னு எந்த சத்தியமும் எடுத்துகிட்டு வரல. நான் 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை. அதனால அந்த இடத்துல வந்து நான் கரெக்ட்டா அத பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கேக்குறீங்க தர்க்க ரீதியான்னு சொல்லிட்டு நான் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்க சிஎம்மா இருக்கும்போது அவங்கள நேர்காணல் அவங்கள சந்திச்ச நேர்ல அது கடைசி பீரியட் அவங்க அந்த லாஸ்ட் அந்த 5 இயர்ஸ்ல வந்து யாருமே திரைத்துறை சார்ந்தவங்கள சந்திக்காம இருந்த காலகட்டம் அவங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நினைவு இருக்குங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் இருக்கும்போது திரைத்துறை சார்ந்தவங்க தொடர்ச்சியாக விழாக்களை எடுத்துட்ட காரணத்தினால அது அவங்க மைண்டில் மூலமாக போய் சேர்றீங்க பார்க்குறீங்க அவங்கள. ஆமாம், அப்போ முந்தைய கவர்மெண்ட் நிறைய பாராட்டு விழாக்களை கலைஞர் அவர்களுக்கு நடத்திட்டதுனால இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தத்தோடு இருந்த காலகட்டம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சிஎம் ஆன உடனேயே 11ன்னு நினைக்கிறேன் 11ல் ஜெயித்த உடனேயே அஸ் யூஸ்வல் திரைத்துறை சார்ந்த சங்கங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க இல்லையா. அப்போ அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு ஒரு விழா எடுக்கணுன்னே அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, போர் அடிக்கல அவங்களுக்கு அப்படின்னு. அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டிருந்தா கூட அவங்க சரின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப பார்த்துட்டாங்கல்ல வாழ்க்கையில் எல்லாம் பார்த்து வந்த ஒரு லேடி, போர் அடிக்கல அவங்களுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. கேட்டது ஒரு முக்கியமான ஆள்னு வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட விழா எடுக்கணுன்னு. அப்போ அதுக்கு பின்னாடி திரைத்துறை சார்ந்து யாரையுமே அவங்க சந்திக்காமல் இருந்த காலகட்டம். அப்போ தான் பெப்சியில் நான் இருக்கேன் 2013 நான் அவங்கள சந்திக்கிறேன். நீங்கள் இதில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் கேட்டிங்கன்னா டயர்டாயிருவீங்க, அவ்வளவு பாலிட்டிக்ஸ். இப்போ நான் சந்திக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வந்து இப்போ நீங்கள் தர்க்கோன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இதை நான் தர்க்கோன்னு சொல்லலை, எனக்கு அது சரின்னு படுது அதனால தான் இந்த இந்த நிகழ்வை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நான் ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்கக்கிட்ட கேட்குறேன், கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒன்றும் அதுக்கான உறுதி செய்யப்படாமல் இருக்குது. இப்போது ஒரு கட்டத்தில் வந்து கார்டன்லேருந்து பூங்குன்றம் ஐயா என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்கன்றார். கொடுத்தாச்சுன்னா ஒரு 1ஆம் தேதி சரியாக தேதி நினைவில்லை, ஒரு தீபாவளியை ஒட்டி அந்த நிகழ்வு நடக்குது. அந்த சந்திப்புக்கானது சந்திப்புக்கான நேரத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் அதை வந்து வெளியே சொல்லக்கூடாதுட்டாங்க. நான் பெப்சியோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நான் எப்படி வெளியே சொல்லாமல் இருக்கணும், இன்னும் வெளியே சொல்ல முடியலை, நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், ஏங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் நான் சந்திக்க போகிறேன்னு. சரி அது கூட வைக்க வேணாம், அவங்களுக்கு நான் ஒரு போஸ்ட்ரு அது இதெல்லாம் அடிக்கணும், ஏன்னா பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் செஞ்சாகணும்னா இல்லைங்க இல்லைங்க இருங்க இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு டயர்டாயிடுச்சு. இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த டாக் ஓட ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி அமீருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்னு. ஏன்னா யாரையுமே அது வரைக்கும் சந்திக்கலை, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்காங்க, சந்திக்காமல் அவங்க என்ன சந்திக்கிறேன்னு சொன்னது அது என்னென்னா தனிப்பட்ட முறையில் நான் பெப்சியோட பிரசிடெண்ட்டாக என்ன சந்திக்கிறேன்றாங்க. அப்போது நான் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஃபோன் அடித்து, சார் 2 நாள் தான் சார் இருக்குது, போஸ்ட் அடிக்கணும் சார், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சார், நீங்கள் இன்னமும் உறுதியாக சொல்லாங்கன்னா. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏங்க மொத்த இண்டஸ்ட்ரியுமே உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னாரு. அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, யாரை கேட்டாலும் அவனை சந்திக்காதீங்கன்னு எல்லாரும் இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படி. நான் என்னோட பர்சனலாக போய் எனக்கு ஏதாவது டெண்டர் கொடுங்கன்னு கேட்க போகல அவங்கக்கிட்ட, எனக்கு ஏதாவது அரசு ஒதுக்குற வீடில் ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்க போகல, நான் தொழிலாளர்களுக்காக போகிறேன். ஆனால் வந்து இதை சந்திக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை. அப்போ புரிஞ்ச உடனே நான் சொல்லிட்டேன், நான் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் பிரச்சனைன்னா லிஸ்ட்லேருந்து என் பேர் எடுத்துருங்க, என்னோடய வேறு நிர்வாகிகளை நான் அனுப்புகிறேன்னு. இப்போ நான் இதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், ஐயோ நான் அப்படிலாம் இல்லை சார் நான் வந்து கறந்த பால் போல சார்னு எதுக்கு நான் அவர்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கணும், என்னையே நான் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேலை நடக்கணும் சார், லிஸ்ட்லேருந்து என் பேர் எடுத்துருங்க, வேறு நிர்வாகிகளை அனுப்புகிறேன். இப்போ இது தர்க்கமா எனக்கு தெரில, வேறு நிர்வாகிகளை அனுப்புகிறேன்னொன்னே அவருக்கு அதென்ன அப்படி நான் திருப்பி மேடத்திட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு திருப்பி பேசிவிட்டு ஏங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டார். இப்போ பார்த்தா தீபாவளி ப்ரெஸ் எல்லாம் இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க, நான் போஸ்ட் அடித்தாகணும். சரி என்ன போஸ்ட் அடிக்கலான்னு திரைத்துறை சார்ந்துன்னு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எனக்கு கிடச்சது. அது என்ன ஃபோட்டோன்னு கேட்டிங்கன்னா, ராமன் தேடிய சீதை படப்பிடிப்பு தளத்தில் ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க, எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை ஒரு ஒரு வீடியோ கேமரா மாதிரி ஒன்று ஷூட் பண்ணுவார். ஓகே, இந்த புகைப்படத்தை எடுத்து அட்ரா போஸ்ட் ஒரு 9 சீட் அட்ரான்னு அடிச்சிட்டேன். ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் அவங்க சிஎம் வந்து சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க அவங்களுடைய புகைப்படம் எந்த புகைப்படத்தை அடிக்கணும் அப்படின்னு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில புகைப்படங்கள் அந்த தோடு அந்த வைரத்தோடு போட்டது அது மாதிரி ஒன்று இருக்குது, இதை தாண்டி வேறு எதுவுமே அடிக்கக்கூடாது. நான் இதை அடித்தேன். அடிச்சு ஒட்டிட்டா இதை ஒட்டி எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது அந்த போஸ்டரு. இப்போ இந்த போஸ்டரை பார்த்தவங்க இதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதை ஃபோட்டோ எடுத்து மறுநாள் காலையில் பேப்பரில் வந்துருச்சு. இந்த செய்தி இன்னும் கூடுதல் கவனம் பெறுது. சரி, இந்த கவனம் பெற்ற உடனே இப்போ பாருங்கள், நாளை காலையில் சந்திக்க போகிறோம், ஒரு பேரணியை மாபெரும் பேரணியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், பேரணியோடு போகிறோம் இந்த அம்மாவை பார்க்குறதுக்குன்னு எல்லாமே பண்ணிவிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஒரு தயாரிப்பாளர், ஒரு முக்கியமானவர் என் வீட்டுக்கு வர்றார். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு நிர்வாகியோட, என பேர் சொல்லவே முடியாதீங்க, அவருடைய தாயார் இறந்துடுறாங்க, அந்த இடத்துக்கு போகிறேன். இது முதல் நாள் காலையில் நான் போய் நிற்கிறேன். நான் போயிருக்கிறது வேற ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவருடைய தாயார் இறந்துருக்காங்க, அந்த இடத்துக்கு போய் நின்று தாயாருடைய உடல் இருக்குது, அவர் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன். அவர் என்கிட்ட கேட்டது, உண்மையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு. அப்போ இந்த அரசியலை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் எனக்கு என்னடா இது, எதுக்கு வந்தோம் இந்த பெப்சிக்குள்ளே? நான் நின்று ஃபைட் பண்ணுறது பெப்சி தொழிலாளர்களுக்காக, இது எதுக்கு என்ன இந்த கேள்வி எப்படி இங்கே வருது? சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இரவு என்னுடைய அலுவலகத்துக்கு தேடி வர்றாரு இன்னொரு பெரிய தயாரிப்பாளர். தம்பி, உன் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறேன், நாளைக்கு பேரணி நடத்தாத, நீ மாட்டிக்கிடுவ, அம்மா இங்கேயே கிடையாது, அவங்க பையனூரில் இருக்காங்க. என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சொல்கிறாங்க, நாளை காலையில் போகணும். நானும் அப்படியாங்க, சரிங்க, இல்லைங்க பார்த்துக்குருவோங்க. இல்லைப்பா, இல்லைன்னா நீ இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போய் நீ மாட்டிக்கிடுவ, உன்னையே தான் இது பண்ணுவேன். நான் சொன்னேன், எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது, சரி பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் திட்டமிட்டபடி பேரணி நடக்கும்னு நான் காலையில் பேரணியை இது பண்ணிட்டேன். இப்போ பேரணி ரெடி பண்ணி அந்த அது என்ன ரோடு, ஒரு பேரணிக்கு ஒரு அனுமதி கொடுக்குற வழக்கமான ரோடு ஒன்று இருக்குது, அந்த ரோட்டில் பேரணி போயிட்டுருக்கேன். முதல்ல கூட்டம் கம்மியாக இருந்தது, ஆனால் நான் போய் நின்றுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை எப்படி மற்ற சன் டிவியோ கலைஞர் டிவியோ இதை போடுவாங்க, ரிலே பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஜெயா ரிலே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொஞ்சமாக ரிலே பண்ணோன்னே ஆட்கள் வர 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 வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது, கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதிகமாகி இப்போ பேரணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேரணியில் கூட பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நிற்கவே மாட்டேன். வேறு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள், எனக்கு சீனியரு, என் சங்கத்திலே முன்னாடி இருந்தவங்க, இவங்களெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நான் பாட்டு கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டா. ஆனால் அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து பையனூரில் இல்லை, அவங்க வந்து கார்டனில் தான் இருக்காங்க. அப்போது ராத்திரி சொன்ன தகவலும் போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இதை உட்காந்து பார்த்துருக்காங்க. ஓ, பேரணியை பார்த்துட்டு அவங்க கிளம்பி செக்ரட்டரியேட் வந்துட்டாங்க டக்குன்னு, இவன் நம்மளை தான் பார்க்க வர்றாங்க அப்படின்னு. அவங்க என்ன நோக்கத்தில் அங்கே இருந்தாங்க, இல்லை ஆன் டைமுக்கு வரலான்னு நினச்சிருந்தாங்களா, இல்லை வராமல் கூட இருந்திருக்கலாம், அந்த அவங்க எடுக்கிற முடிவு. ஆனால் அவங்க வந்துட்டாங்க. எனக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே நடந்து போகிற எனக்கு ஃபோன் வருது, டிசி அடிக்கிறார், சிஎம் செக்ரட்டரியேட்டில் வெயிட் பண்ணுறாங்க, உடனே வாங்கினேன். நான் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கேன், பேரணி போது பெருங்கொண்ட பேரணி, 9 பேர் லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருக்கோம். இது எப்படி இந்த 9 பேர் இந்த கூட்டத்துக்குள்ளே நான் கண்டுபிடிக்கவே முடியாது, தனித்தனியாக இருக்காங்க. அப்போ நான் சொல்கிறேன், சார் ஃபோன் அடித்தா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க சார்னு. அதெல்லாம் தெரியாது, சிஎம் வெயிட்டிங், உடனே வந்துடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கலையா அப்படி அவங்க கூப்பிடுவாங்க? நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சது போய் நின்னதுக்கப்புறமா ஆர்கனைஸ் ஆனதுக்கப்புறமா போகணுன்னா இது பேர் அவங்க உடனே இது பார்த்துட்டு போகணுமா, வேறு எங்கேயோ போகணுமான்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் ஓடி போய் தேடி ஈடி பிடிச்சி வேர்த்து விறுவிறுத்து ஒரு பரதேசி போல் அலைஞ்சு யார் கைக்கு கிடச்சாங்களோ அவங்களெலாம் எடுத்துக்கிட்டு டிசிட்டே சொன்னேன், சார் டைம் இல்லை, இதுக்கு மேலே போக முடியாதுன்னு. டிசி என்ன பண்ணார், ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி முன்னாடி ஒரு சைரன் வச்ச வண்டியை வச்சுட்டு செக்ரட்டரியேட்டுக்கு டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கு கொண்டு வந்து தள்ளிட்டார். இப்போது செக்ரட்டரியேட் வந்தாச்சு. இங்கே வந்தால் இதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் என்னையை விட்டுட்டு போயிட்டார் அவர். இந்த சங்கங்களில் இருக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்க, இது எதுக்கு போனோம்? இந்த தொழிலாளர்களை வந்து அப்போ பெப்சி இன்னும் ஒன்று இருக்கவே கூடாதுன்னு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கான நிரந்தர ஊதியம் நமக்கு வேணும், லேபர் கமிஷனில் பேச்சுவார்த்தை இன்னும் முடிவு பெறலை, இதையெல்லாம் சரி செய்வதற்காக நம்ம கேட்க போகிறோம். ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த இடம் கொடுக்கப்படாமல் இருக்குது. நிறைய உங்களுடைய கோரிக்கைகள் வச்சிருக்கேன். இதில் என்னுடைய பர்சனலாக எப்பொழுதுமே ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வேணும்னு என்னுடைய பர்சனல் கோரிக்கை இருக்குது. இவ்வளவுக்கு நடுவில் இங்கே வேற வேற பிரச்சனை, என்னைய கூட்டு போல உன்னைய கூட்டு போலன்னு உள்ள நான் போனால் உள்ளே வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு இருக்கேன். நான் உள்ளே போன உடனே கேட்டேன் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு. சிஎம் ரூமுக்கு பக்கத்து ரூமை காமிச்சாங்க. உள்ளே போன உடனே நல்லா மோத்தகத்தை கழுவிட்டு, ஆல்டர்னேட்டிவ் சட்டை கூட கிடையாது, வேர்வை நாத்தம். இப்போ உட்காந்துருக்கேன், 2 PA வர்றாங்க, ராமலிங்கம் வராரு, இன்னொருத்தவங்க வராங்க. எப்படி பாருங்கள், அவங்க அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்த காலகட்டம். அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து இங்கே இருங்க, சிஎம் கிட்ட பேசும்பொழுது அவங்க நல்ல மூடில் இருக்காங்க, அவங்கள டென்ஷன் ஆகிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். நான் அப்படி யோசிக்கிறேன், நான் என்ன சிஎம்மை டென்ஷன் ஆக போகிறேன், அந்த அம்மாவோட உயரம் எங்கே, ஏன் உயரம் எங்கேன்னு யோசிக்கிறேன். திருப்பி ஒருத்தர் வர்றாரு, இல்லைங்க நீங்கள் ஏதாவது வில்லங்கமாக பேசுவீங்கன்னாரு திரும்ப. அப்போது என்னை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்றது தான் எனக்கும் தெரியலை. அங்கேயும் அதே தான் சொன்னேன், சார் எனக்கு அவங்கள பார்த்து போட்டோ எடுக்கணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. இதுதான் இதுதான் டென்ஷன் ஏற்றுறது. இதோ பேசிட்டீங்களே, நீங்கள் டென்ஷன் ஏற்றணும்னு பேசுறது இல்லை தோழர், நீங்கள் பேசுகிறத டென்ஷன் ஏற்றுது. நான் சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் இல்லை, நான் இந்த ரூம் ராமலிங்கம் நான் சொன்னேன், நான் அங்கே உட்கார்ந்துருக்கேன், இவங்களை புறம் கூட்டிட்டு போங்க, பக்கத்து ரூம்ல போயிட்டு அனுப்பிச்சு விடுங்க, நான் போகும்போது வெளியே ஒன்னா போய்க்கிறேன், நான் இந்த ரூம்ல அப்படியே உட்காந்து முடிஞ்சிருச்சு. அவரு என்னங்க இப்படி சொல்றீங்கன்னாரு. இன்னும் என்ன சார் சொல்ல சொல்றீங்க, வேற என்ன சார் சொல்ல சொல்றீங்கன்ற நானு. இப்போ இன்னொரு சிக்கல் பாருங்க, நான் கொண்டு போயிருந்த பொக்கே வந்து மஞ்சள் கலர் பூ. ஓ சரி, புரியுது எனக்கு, புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அவர் என்னங்க இந்த பொக்கையை கொண்டு வந்து, இல்லை சார் பொக்கே தானே சார்னு. எங்க மஞ்சள் கலரை வேணும்னே எடுத்துட்டு வந்தீங்களான்றாரு. பொக்கையில என்னங்க கலரு, நான் எங்கெங்க போன அப்படின்னா உங்களுக்கு. அப்புறம் அவரு ஏங்க வைங்கன்னு சொல்லிட்டு அவரே போய் செக்ரட்டரியேட்டுக்குள்ள ஏற்கனவே அவர் கொடுத்த பொக்கை இருக்கணும், அதை கொண்டு போய் கொடுத்து இதை கொடுங்கன்றான். சரி, ஆனா என்னை தவிர்க்கவே இல்லை யாருமே, நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன், யாரும் என்னை தவிர்க்கல. திரும்ப உள்ள கூட்டு போயிட்டாங்க. இப்ப போன உடனே பொக்கையை கொடுத்த உடனே கொடுத்துட்டு சிஎம் கூட உட்காந்துருக்கேன், வரிசையா உட்காந்து எனக்கு வந்து எல்லாரையும் இப்படி உட்கார்ந்த உடனே 9 பேரும் என்னமோ, அதாவது அந்த மீட்டிங்கு அந்த புகைப்படம் இருக்குது, நான் உங்களுக்கு முடிஞ்சால் அனுப்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்கு. எப்போவுமே சிஎம் வந்து வேறு யாரையும் சந்திக்கும் பொழுது அவ்வளோ பேரில் 9 IAS லெஃப்டில் உட்காந்துருந்தாங்க. இந்த லெஃப்டில் சிஎம்மோட சீட்டுக்கு லெஃப்டில் 9 IAS, நாங்கள் 13 பேர். ஏன்னா நான் இதை முதல்ல பைண்ட் பண்ணி ஒரு புக்காக கையில் கொடுத்துட்டேன், என்ன கோரிக்கைன்றது அதை அவரோட பார்த்துருக்காங்க அவங்க. அதனால தான் இவன் ஏதாவது கேட்டான்னா பதில் சொல்கிறதுக்கு இங்கேருந்து ஆட்களை எடுக்கணும் இல்லையா, அவங்களாம் பதில் சொல்லணும்னு இவ்வளோ ப்ரிப்பேர்டாக உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரியாது ஏன் அப்படி உட்காந்துருக்காங்கன்னு. அது அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது தான் இருக்குது. இப்போ பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆரம்பித்த உடனே அவங்க ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும்ல அவங்கக்கிட்ட, அறிமுகப்படுத்துங்க அப்படின்னா புரிஞ்சிருச்சு எனக்கு. உடனே அம்மா இவர் வந்து விக்ரமன் இயக்குனர், அவர் வந்து எஸ் ஏ ராஜகுமார் இசையமைப்பாளர் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என் பேர் அமீர் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு நான் சொல்லலைன்னு வச்சுங்க, அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, நீ யார் அப்படின்னா. நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அம்மா என் பேர் அமீர், டைரக்டர் அமீர், நான் தான் பேசுகிறேன் தெரியும் அப்படின்னு. சரி சரி, உடனே உட்காந்துட்டேன். சொல்லுங்கண்ணா, அம்மா இல்லாமல் அந்த ஃபைலில் இருக்குன்னு, அது இருக்கட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அது பார்த்துட்டாங்க. சொல்லுங்கன்ன உடனே, இல்லைம்மா சில கோரிக்கைகள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு. உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து கடைசி காலகட்டத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. தன்னை சினிமாக்காரங்க பார்க்க வரும்போது திரைத்துறை சார்ந்த முன்னாள் நடிகையாக பார்க்குற பார்வையை அவங்க வெறுக்கிறாங்க. அது உளவியலாகவே அவங்களுக்குள்ளே இருந்தது. அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து நாங்களும் அந்த பார்வை தான் பார்க்குறோமோ அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க ரொம்ப தெளிவாக, எனக்கு வந்து சினிமா மட்டும் கிடையாதுங்க, எனக்கு நிறைய இருக்குது வேலைகள், இந்த சமூகத்தை பற்றி, இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மக்களை பார்க்கணும், கல்வி, அது இதுன்னு இருக்குது, இதை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்றாங்க. இப்போ நீ என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு பதில் சொல்லணும்ல, பதில் சொன்னால் தர்க்கம்ன்றீங்க. இல்லை, நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அது சொல்லுங்கள். இல்லைம்மா சினிமாவுக்கும் சேர்த்து நீங்கள் தானம்மா முதல்வர் அப்படின்னு. அவ்வளோதான். அப்போ அது தர்க்கம்னா நான் ஒன்றும் செய்யல, நான் சொல்லியா. இப்போ அடுத்தவங்க கோவத்தில் இருக்காங்க, அது நல்ல நிகழ்வுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்டு தான் திட்டமிட்டு இருந்தாங்க, ஒரு 35 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். இப்படி அதாவது அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க ஒரு அயன் லேடி, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனக்குள்ளே ஏற்படுற உணர்வுகளை பிறர்கிட்ட சொல்ல முடியாமல் அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதை நான் அன்றைக்கி அவங்கக்கிட்ட நான் உணர்ந்தேன். குரல் நான் திரைப்படங்களில் பார்த்த குரல் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. ஒரு குழந்தை போல் அவங்க இப்படி 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 திரும்பிக்கிட்டாங்க. நான் எதுக்க உட்காந்துருக்கோம், பாராட்டு விழா நடத்துனீங்கல்ல அங்கே போய் கேளுங்க அப்படின்றாங்க. எனக்கு இப்படி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அது இதுன்னு சொல்லி நிறைய 5 வருஷம் நடத்தியாச்சு கலைஞருக்கு. இப்போ நான் சொன்னேன், அம்மா உண்மைதாம்மா, ஆனால் அப்போது நாங்கள் அவங்க நடத்துகிறத வேடிக்கை பார்க்குற இடத்துல இருந்தோம், இப்போ நடத்துகிற இடத்துல இருக்கோம், நாங்கள் நடத்தலை. அதனால் நீங்கள் எங்களை ஒதுக்குறது சரியானதாக இருக்காது அப்படின்னு ஒன்று கொஞ்சம் திரும்பினாங்க. இப்போ திரும்ப திரும்ப அவங்க ஒன்று நான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, நானும் அப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். படப்பிடிப்புக்கு கூட சென்னையில் அனுமதி கிடையாது, எப்படி சினிமா ரன் ஆகும் அப்படின்னு டக்குன்னு திரும்பினாங்க. ராஜாராம் ஐஏஎஸ் உட்கார்ந்தார். என்ன ராஜாராம், சிட்டியில் படப்பிடிப்பு இல்லைன்றாங்க. ஏன், அதெல்லாம் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னா உடனே உடனே சாங்ஷன் ஆச்சு. இப்போ அடுத்து இல்லை, கோயில்கள்லையும் படப்பிடிப்பு நடத்த கூட முடியாதுமா அப்படின்னு. கோயில்களில் படப்பிடிப்பு நான் தான் நடத்த வேணான்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அது உண்மைதாம்மா, நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஒரு நோக்கத்துக்கு, அப்புறம் நல்ல திரைப்படங்கள் எப்படிமா வரும், ஆன்மீகம் சார்ந்த படங்கள் அப்படின்னு. செட்டு போட்டுடுங்க அப்படின்றாங்க. செட்டு போடுறதுக்குன்னு இருந்த இடத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்களேம்மா அப்படின்னு. ஆமாம், இப்படி நான் சொல்கிறேன். இப்போ இதை தர்க்கம்னா நான் என்ன பண்ணுறேன், ஆனால் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு கிடைச்ச இடத்த நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், ஐயோ அந்த அம்மா கிட்ட நான் எதுவுமே பேச முடியாமல் திரும்பி விட்டேனாக்கும், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு எந்திரிச்சு வந்திருக்க வேண்டியதுதான். அப்போ நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன், அவங்க சொல்ல சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஆன்மீகம் சார்ந்த திரைப்படங்கள் எங்கேருந்துமா வரும்? அப்போ ஒரு இடத்துல அவங்க சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு நிமிஷம்னு, இந்த ஒரு நிமிஷம்னு சொன்னேன் பாருங்கள், இந்த 9 ஐஏஎஸ் என்ன அப்படியே பார்க்குறாங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே அவங்கள சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாங்க. நான் ஒன்று இல்லை மேடம் அப்படின்றேன் நான். அவங்க அந்த அம்மா ஒரு கட்டத்தில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, இவன் எந்த நோக்கத்துலையும் வரல, இவன் வேறு ஏதோ சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா நான் வெளியே போனால் எனக்கு சம்பளம் இருக்குது, 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா சம்பளம் இருக்குது, நான் அதை விட்டுட்டு இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே எல்லாருமே செலிப்ரிட்டி, நாங்கள் எல்லாருமே செலிப்ரிட்டி. வெளியில் போனோம்னாக்கும் கேமராவும் லைட்டும் எங்கள் முன்னாடி நிற்கும், யார் சொன்னாலும் எடுத்து அப்படியே போடுவாங்க. எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது, எங்களுக்கெல்லாம் யார் பாஸ், நீங்கள் தான் பாஸ். அப்போ நீங்கள் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணணும், அதனால் வேறு வழி இல்லாமல் நான் உங்கள்கிட்ட தான் சொல்லி ஆகணும்னு இவ்வளவு சொல்கிறேன். நல்லா ஒரு நார்மல் மூடுக்கு வந்துட்டாங்க. நான் எல்லாத்தையும் நான் அதை சரி பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அப்போ நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போயிருந்தேன். அதை இந்த முதல் ரூமில் இருக்கும் பொழுதே ஒரு தங்க வால் மாதிரி ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன். அதை ஐஏஎஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஎல்லாம் சேர்ந்து இது கொடுக்க வேணான்னு வச்சுட்டாங்க, இது கொடுக்காதீங்கன்ட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, பெப்சி தொழிலாளர்கள்ட்ட போய் நான் போய் அதை வாங்கணுமா அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இது எல்லாமே இன்னொரு பிறகு அவங்க பேசுவோன்ட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமான்றாங்க. அவங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டோடனே இப்போ நான் சொல்கிறேன், அம்மா அந்த ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்தேன் அதை வாங்கிட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னோடனே அவங்க சொன்ன பதில், இன்னொரு விழாவில் உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அப்போ விழாவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அது முடிஞ்சிருச்சு, வந்தாச்சு. இங்கே அதுக்குள்ளே தான் இங்கே உள்ள பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே இருக்க பாலிட்டிக்ஸ் எல்லாம் தாண்டி அப்போ அமீர் போட்டானா பார்த்தானா 35 நிமிஷம் சந்திச்சிருக்காங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் புகைப்படமோ வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் எஸ்எஸ்பி அப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பாண்டியன் இருக்கார், அவர் என்னை அழைக்கிறார். அழைச்சோடனே எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் ஆஃபீஸர், ஒரு நிமிஷம் வர முடியுமான்னாரு. நான் போனேன். அவர் சொல்கிறாரு, இங்கே நடந்த நிகழ்வுகளை அப்படியே சொல்கிறேன், அந்த ஒரு அறையில் நடந்ததை சொல்லிவிட்டு, அம்மா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப இதாக இருந்தாங்க, ரெண்டு வருஷமாக ஒரு ஃபைல் எங்கள் ஃபைல் ஒன்று கையெழுத்து போடாமல் இருந்தாங்க. அன்றைக்கி அதை எடுத்துகிட்டு வர சொல்லி கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. ஸோ மீட்டிங் நல்லபடியாக நடந்ததுன்னு சின்ன சின்ன குறைகள்லாம் நடந்தது. ஒரு முறை நான் அவங்கள இடிச்சிட்டேன் அந்த புகைப்படம் எடுக்கும்போது. அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த டிசி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாருல, அதை அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே கையை முதல்ல செல்ஃபோனை வச்சுட்டு போக சொன்னாங்க. நான் வச்சுட்டு போகல, ஆனில் இருந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அதை ஆஃப் பண்ணேன். அவங்க சொல்கிறாங்க 2 தடவை நீங்கள் சிஎம்ஐ இடைமறிச்சிங்க, இவ்வளோ டீட்டெயில் அவர் சொல்கிறார். அப்போது அந்த நிகழ்வு நடந்து இப்போ எனக்கு என்னென்னா இதில் தர்க்கம்ன்றது ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு அவர்களை நான் அவர்களை விட பெரியாள்னு என்னை காட்டுவேன். எனக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு, இந்த டைமுக்குள்ளே இதை நான் சொல்லி ஆகணும். இன்னொரு முறை அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. வெளியே எல்லாரும் திமுக ஆதரவாளர்ன்றாங்க, நீங்கள் அண்ணா திமுக ஆதரவாளர்ன்றீங்க, இப்படி பேர் தான் சுமந்துக்கிட்டே இருக்கேன் நான். ஆனால் இங்கே பாரத பிரதமர் அம்மையார் படத்துக்கு மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு புகைப்படத்துக்கு பூ போடுவார், எல்லாம் பண்ணுவார், மரியாதை செய்வார். நான் எனக்கானவனாக இவன் பக்கம் பொய்யானவனாக இருந்தும் இவனை என்னால் ஆக்கிக்கணும், இவன் சார்ந்த பக்கம் நிற்கிறேன் பாருங்க. நீங்கள் கீழே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களை யார் அடுத்த வேலை சோறு சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டான். ஆனால் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 310 வரைக்கும்.